பாரத் மாதா கி ஜெய். இந்த காணொளி நம் பாரத தேசத்திற்காக போராடிய வீரர்களுக்கு சமர்ப்பணம். இன்று நாம் பார்க்கக்கூடியவர் குழந்தைகளுக்கு மிக எளிய முறையில் நம் கலாச்சாரத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய ஔவையாரை பற்றிதான் பார்க்க இருக்கிறோம். ஔவையார் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் கவிஞர். தன் அசாதாரண கவித்திறனுக்கு மட்டுமல்லாமல் உன்னதமான மற்றும் நம் மதிப்பிற்குரிய அருட்தொண்டர். ஔவையார் என்ற பெயரின் பின் இருக்கும் பொருள் அல்லது அர்த்தம் மதிப்புக்குரிய மூதாட்டி. இதை நம் வழக்கு சொல்லாக பாட்டி என்றும் கூறலாம். தன் சிறு வயதிலிருந்தே இவர் கவிதைகளில் நாட்டம் காட்டினார். 4 வயதில் அப்போது வாழ்ந்து வந்த பல புகழ்பெற்ற கவிஞர்களால் கூட முடிக்க முடியாத பாதி எழுதப்பட்ட ஒரு கவிதையை நிமிடத்தில் முடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். இவர் விநாயகரிடம் சிறுவயதிலிருந்தே பக்தி அதிகம் கொண்டிருந்தார். விநாயகரிடம் இவர் வேண்டி பெற்ற வரங்கள் 3, கவிதை, பாடல் மற்றும் நாடகம் என்று 3 கலைகளிலும் வல்லமை தந்தருள வேண்டினார். கல்யாண வாழ்க்கையை வெறுத்த ஔவையார் அதை பற்றியே மற்றவர்கள் பேசுவது கண்டு தன் இஷ்ட தெய்வமான விநாயகரிடம் தன் அழகை அழித்து அவரை ஒரு வயதான மூதாட்டியாக மாற்றும் வரமும் வேண்டி பெற்றார். வரமளித்த கடவுளுக்கு தன் மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணம் மிக அழகான கவிதை ஒன்றை பாடினார். தமிழகத்தில் ஔவையை பற்றி கூறப்படும் பல புனைவுகளில் நாவப்பழம் பற்றிய கதை மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு சமயம் ஔவைக்கு தன் பிறப்பில் தனக்கிட்ட வேலைகளை அவர் செய்து முடித்து விட்டதாக ஒரு உணர்வு ஏற்பட இனி தமிழுக்கு ஆற்றிய தொண்டை நிறுத்திவிடலாம் என்று எண்ணத் தொடங்கினார். இந்த சிந்தனை அவருக்கு வந்தபோது அவர் ஒரு நாவல் மரத்தின் கீழே அமர்ந்திருந்தார். அப்போது மாறுவேடத்தில் ஒரு மாட்டுக்கார சிறுவனாக முருகபெருமானே அவர் முன் தோன்றி ஒரு சிறு விளையாட்டை விளையாடி ஔவைக்கு இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியதும் மற்றும் செய்ய வேண்டியதும் நிறைய இருக்கிறது என்பதை புரிய வைத்து தான் யார் என்பதையும் அவருக்கு காட்டினார். புரிந்து கொண்ட ஔவையார் அதற்கு பின் நிறைய குழந்தைகளுக்கான இலக்கியங்களை புனையத் தொடங்கினார். முதன்மை வகுப்பு சிறார்களுக்கு அவர் எழுதிய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் போன்ற எழுத்துகளும் இன்றும் எல்லோராலும் ரசித்து சுவைத்து படிக்க முடிகிறது. இவற்றை பற்றி அறியாதவர்கள் அல்லது அவற்றில் 2 வரிகளையேனும் சொல்லத் தெரியாதவர்கள் தமிழர்களில் ஒருவர் கூட இருக்க மாட்டார் என்பதை அடித்து கூறலாம். ஔவையார் ஒருமுறை தற்போதைய தர்மபுரி மாவட்டம் என்று சொல்லக்கூடிய தகடூர் நாட்டின் அதியமானின் தலைமை அதிகாரியான நெடுமான் அஞ்சியின் அரசவைக்கு சென்றிருந்தார். மரியாதை நிமித்தம் அவர் ஔவைக்கு மிகவும் அதிக மருத்துவ குணம் கொண்ட நெல்லிக்கனியை கொடுத்து தொண்டை மண்டலத்தின் தூதுவராகவும் அவரை நியமித்தார். அதியமானின் தயால குணத்தை முன்னிறுத்தி ஔவை நிறைய பாடல்களை இயற்றினார். இந்த பாடல்களின் மூலம் அவர் வெளிக்காட்டியுள்ள அதியமானின் மீதான அவருக்கிருந்த அன்பும் மதிப்பும் புறநானூற்றில் கூறியுள்ள எண்ணங்களுக்கு மிக அருகில் இருப்பவை என்று கூறலாம். ஔவையின் புகழ் 8 திசையிலும் பரவியிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவரின் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு எனும் மேற்கோள் நாசா மையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஔவையின் இறப்பு சாதாரணமான ஒன்றல்ல எனவும் விநாயக பெருமான் அவரை உடலோடு கைலைக்கு அங்கே அமர்ந்திருக்கும் சிவபெருமானிடம் அழைத்துச் சென்றார் என்றும் கூறப்படுகிறது. வாழ்க ஔவையின் புகழ். வளர்க தமிழ் தொண்டு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.